ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதியன் உலகம் இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கிரில் சிக்கனுக்கு ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க அது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி அளவு மட்டும் எடுத்துகிட்டு அதோட ஜூஸும் எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நீங்கள் இருந்துச்சு வீட்டில் அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாங்க நல்ல கலர் வரும் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த சிக்கனை வந்து நல்லா அந்த போன்ஸ் டச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கீறி விடணுங்க அதாவது அந்த நைஃப் போயிட்டு அந்த போனில் படுற அளவுக்கு நல்லா ஆழமாக கீறி விடணுங்க நல்லா கீறிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மிளகாத்தூள் உப்பு எலுமிச்சம்பழம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை வந்து எடுத்து இந்த சிக்கன் மேலே நல்லா தடவிக்கலாங்க இப்போ இதை அப்படியே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரக பவுடருங்க இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க இது கூட வந்துட்டு நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சேங்க அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் நீங்கள் மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட வந்துட்டு இரநூறு கிராம் தயிர் சேர்த்தணுங்க தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த சிக்கனை வச்சுட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கிரேவியை இந்த சிக்கன் மேலே ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு மேரினேட் பண்ண போகிறோங்க எல்லா சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக கையில் எரிச்சல் வருங்க அதனால் அது நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து கையில் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா எரிச்சல் வராதுங்க இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சிடலாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னா இது நல்லா டேஸ்ட் வருங்க இப்போ இது ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க நெக்ஸ்ட் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க உள்ளதுலேயே எது ஹை டிகிரியோ அதை வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாங்க இப்போ இந்த அவனில் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தாங்க ஹை ஸோ அதை டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் அவனில் அடியில் இருக்கிற அந்த பிளேட்டை எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிரில் சிக்கன் ரோல் ஆகும்போது அதில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து அப்படியே ஆயில் மாதிரி விட்டு வருங்க அது டேரக்டாக அந்த பிளேட்டில் படாமல் இந்த அலுமினியம் ஃபாயிலில் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை அப்படியே எடுத்து ட்ராஷில் போட்டுடலாம் ஈ க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா இப்போ இந்த ட்ரேவை வந்து நம்ம அவனுக்குள்ளே அப்படியே வச்சிடலாங்க அவன் ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க வைக்கணும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ வந்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து இந்த மாதிரி விட்டுக்கலாங்க அந்த சிக்கன் மேலே கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தவிர நம்ம எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டை இந்த ஆயில் விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா பிடிச்சிருக்காது ஸோ கடைசியாக ஒரு டைம் இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு அதை அப்படியே போயிட்டு நம்ம அவனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்துர்லாங்க கிரில்லுக்குன்னு சொல்லிட்டு அவனில் ஒரு ஊசி மாதிரி பெரிய ஊசி மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இது செய்யறதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரோல் ஆகும்போது சிக்கனோட எல்லா பார்ட்டுமே ஈவனாக வெந்துருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன் வந்து மூவ் ஆகாத மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சிக்கன் ரோல் ஆகும்போது இந்த காலெல்லாம் வந்து தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே அடிக்கும் இடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காலெல்லாம் வந்து ஒரு ஒயிட் கலர் நூல் போட்டு நல்லா கட்டி விட்டுட்டாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபேட்டு தொங்கின மாதிரி இருக்குங்க அதை வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் கட் பண்ணால வேண்டாங்க அதுவும் வந்து கிரில் பண்ணும்போது அந்த சூட்டில் வெந்து இந்த சிக்கனோட நல்லா ஒட்டி ஒரு எண்ணெய் மாதிரி வெளியே வருங்க ஸோ அதோ அது வந்து இன்னுமே இந்த க்ரில்லுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் கொடுக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் எதுவும் கட் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க இப்போ இதெல்லாம் நல்லா கட்டி முடிச்சாச்சுங்க இதை வந்து அவனில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கிரில் பண்ணுற அந்த கம்பியை இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் இந்த மாதிரி கிரில்லை வேக வச்சிடலாங்க இதை வந்துட்டு கிரில் மோடில் வச்சுட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியில் நாங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோங்க இது நல்லா ரோலாக ஆரம்பிக்குது ஸோ இது வேக ஆரம்பிக்குதுங்க அந்த போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டு வந்து வெளியே தனியாக வந்த மாதிரி இருக்குங்க பட் அதை வந்து எதுவும் கட் பண்ணி போட்டுற நான் சொன்ன மாதிரி அது இன்னுமே இந்த சிக்கனுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குங்க டேஸ்ட்டும் நல்லா வரும் அதனால் அதை கட் பண்ணிட வேண்டாங்க அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா சிக்கன் வேகும்போது அது நல்லா உருகி எண்ணெயாக மாறிடுங்க இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு கீழே ஃபுல்லாக அந்த ஃபேட் ஆயில் அதெல்லாமே கீழே ஃபுல்லாக படிஞ்சிருக்குங்க இப்போ இந்த டைமில் நம்ம அதை கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கும்போதே அவ்வளோ தாங்க தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கிரில் பண்ணுற அந்த அதுக்கு பேர் என்னங்க அந்த கம்பியை வந்து வெளியே எடுத்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க இப்போ மீன் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்துட்டு ஒரு அரை கப் புதினா அதுக்கப்புறம் ஒரு கப் கொத்தமல்லி இலை நெக்ஸ்ட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருந்தேங்க காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக லெமன் ஜூஸுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சிட்டேங்க இப்போ இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி இன்னொரு டைம் அரைச்சிக்கலாங்க ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம் அந்த தயிர் இந்த இதில் கலங்குற அளவுக்கு சும்மா ஒரு சுற்று இல்லை ரெண்டு சுற்று விட்டுட்டு எடுத்துக்கலாங்க இது கூட சாட் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி சேர்த்தலை அது அவ்வளோதாங்க மின்ட் சாஸ் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரி சேம் குவான்டிட்டி மசாலாலாம் போட்டு க்ரில் சிக்கனை தோசைக்கல்லையும் செய்ய முடியுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான கிரில் சிக்கனும் மின்ட் சாஸும் ரெடியாகிருச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ